நான் தான் உங்க சாம் பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கனா அண்ணன் விவசாயி. அண்ணன் உங்க பேர் என்னண்ணா? முருகன். அண்ணன் பேர் பாத்தீங்கனா முருகன். அண்ணன் வந்து விவசாயம் பண்றாங்க, இயற்கை முறையில் பண்றாங்க. சோ இன்னைக்கு அவங்களோட அனுபவம் அண்ட் விவசாயம் பண்ணா லாபம் கிடைக்குமா, எவ்வளவு லாபம் அண்ணன் வந்து சம்பாதிச்சிருக்காரு, என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு, என்னென்ன தோட்டத்துல போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா பாருங்க, ஏன்னா விவசாயம் தான் நாட்டோட முதுகெலும்பு. ஸோ கண்டிப்பா மறக்காம பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ உள்ள போலாம். இப்போ வந்து சப்போட்டா மரம்லாம் வச்சிருக்கீங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சப்போட்டா மரத்துல எவ்வளவு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு, அதை பத்தி கொஞ்சம் கிளியரா சொல்லுங்கண்ணா. என் பேர் முருகன், பிளாக்லாம். சப்போட்டா வந்து இப்போ 12 வருஷமாக வச்சுருக்கேன். என் இயற்கை முறையில் தான் முழுமையாக பண்ணுறேன். பசுமை விகடன்ட்டு ஒரு புக்கை படித்து அதிலிருந்து நான் இயற்கையாகவே மாறிட்டேன். இப்போ ரசாயன உரங்களை முழுமையாக தவிர்த்துட்டேன். இது நல்ல காய்ப்புக்கு வருது. வருஷத்துக்கு 2 ஈல்டு எடுக்கிறோம். வருஷத்துக்கு 60 மரம் இருக்குது எனக்கு. வருஷத்துக்கு எப்படின்னா 1.5 லட்சம் ரூபா லாபம் கிடைக்கும். வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துட்டு தான் இருக்கீங்க? ஆமாம். வருஷத்துக்கு மொத்தமாக எடுப்பீங்களா இல்லை மாதம் மாதம்? மாதம் மாதம். ஆனால் வருஷத்துக்கு 1.5 லட்சம் வந்துடும். இந்த 60 மரத்தில் 1.5 லட்சம். ஆமாம். இதுக்கு நீங்கள் தண்ணி டெய்லியும் பாய்க்கிறீங்களா? தண்ணி வந்து எப்படின்னா வாரத்துக்கு 1 டூப்பு விடும். அது கூட ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யா, வேஷ்டி கம்பத்து. எவ்வளோ செலவு பண்ணுறீங்க வருஷத்துக்கு? இப்போ வருஷத்துக்கு மேக்ஸிமம் ஒரு 10,000 ரூபா செலவு. 10,000 ரூபா தான் அவ்வளோ தண்ணி, அப்புறம் அந்த உரத்துக்கு மட்டும். ஆ, உரத்து. ஆ, அவ்வளோதான். ஆனால் இயற்கை முறையிலே பண்ணுறீங்க? முழுமையாக இயற்கை முறை பண்ணுறோம். அதுவும் நாங்களே காய் பெரிய காயாக பறித்து பழுக்க வச்சு லோக்கலில் விற்கிறதுனால இந்த லாபம் கிடைக்கும். சில பேர்கள் 10 ரூபா 12 ரூபாய்க்கெலாம் வந்து கேட்பாங்க வியாபாரிகள். நாங்கள் அதுக்கெலாம் கொடுக்கறது கிடையாது. நாங்களே பறித்து நாங்களே விற்கிறதுனால இந்த லாபம். சரி, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நாங்கள் பழம் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழம். இதை பிக்கலாம் கேமரா பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழம் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் உண்மையாக சொல்கிறேன். உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா சொல்லுவேன். சூப்பராக இருக்கு, இனிப்பாக இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் சப்போட்டா பழம் இயற்கை முறையில் செஞ்ச சப்போட்டா பழம். நம்ம எல்லா நிறையா சாப்பிட்ருப்போம், ஆனால் இயற்கை முறையில் செஞ்சதாக இருக்குமா இல்லையான்னு தெரியல. பட் இது நான் வந்து அண்ணன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இயற்கையாக செய்கிறாங்க. சப்போட்டா பழம் சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொய்யா மரம் வச்சுருக்காங்க. கொய்யா பழம் காயெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, தெரியுது நினைக்கிறேன். ஆனால் கொய்யா மரம் எத்தனை வச்சுருக்கீங்க, எவ்வளோ லாபம் வந்து சம்பாதிக்கிறீங்க? 50 கன்று வச்சுருக்கேன். இது இப்போ சமயத்தில் 1 வருஷம் தான் ஆகுது. காய்ப்புக்கு வந்து 6 மாதம் ஆகுது. இப்போ சுமாரான ஈல்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சுமாரானா எவ்வளோ? ஒரு மரத்துக்கு மிஞ்சி போனால் 5 கிலோ தான் கிடைச்சிருக்கு எனக்கு. ஆ, 1 வருஷம் வச்சதால ஒரு நல்லா வளர்ந்துச்சுன்னா நல்லா தரும். ஆமாம். இதுக்கு எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணுறீங்க? இதுவும் அதே ஜீவாமிரி தான். சொட்டு நீரில் எல்லாமே சொட்டு நீர் பாசனம், அதனால நமக்கு லாபம் நிறையா வரும். சொட்டு நீர் பாசனம் ஜீவாமிரி தான், பஞ்சகவியா, ஆ, மீன் அமிலம், இந்த மாதிரி இயற்கை முறையில் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு இதெல்லாம் இயற்கை முறையில் எழுதணும். நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் இன்னும் இதை வந்து முழுமையாக இன்னும் 1 வருஷம் கழிச்சா எப்படின்னா 1 லட்சம் ரூபா எடுக்கலாம். 50 மரத்துக்கு 1 வருஷத்துக்கு 1 வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் 1 லட்சம் ரூபா எடுப்பீங்க? ஆ, கண்டிப்பாக. நம்மளுக்கு செலவு 10,000 ரூபா அது மாதிரி. ஆ, அவ்வளோதான். இதில் இயற்கை முறையில் பண்ணுறதுனால நம்ம அந்த மண்டவளம் அதுக்கு மட்டும்தான் காசு. மண்டவளம் மாவுக்கு மட்டும்தான் காசு கொடுக்குறோம். வேற எல்லாமே மாட்டு கோமியம், ஆ, சரி, இந்த மாட்டு சாணம், இது ரெண்டையும் ஓரமா போட்டு. ஆ, சரி, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாக்கலாம்ண்ணா. இங்க பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து நெல் போட்டிருக்காங்க. நெல் நீங்க எவ்வளவு போட்டிருக்கீங்க, எவ்வளவு லாபம், அதை பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். நான் இதை வந்து இயற்கை முறையில் முழுமையா பண்ணல, ரசாயனமும் இணைச்சி பண்றதுனால லாபம் வந்து மேக்ஸிமம் 1 ஏக்கருக்கு வந்து 20,000 ரூபா கிடைக்கும். ஒரு மாசத்துக்கு 20,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க ஒரு ஏக்கருக்கு? 1 ஏக்கருக்கு. இது ரசாயனம் சேர்த்து பண்றோம், அதனால இயற்கை முறையில முழுமையா பண்ண முடியல. உங்களுடைய விரைவில் பண்ணுவார் கண்டிப்பா, முழுமையா இயற்கை முறையில பண்ணுவோம். இயற்கை முறையில தான் பண்ணணும் சொல்லிட்டு பண்ணணும். ஆர்வம் இருக்கு. சரி, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்துடலாம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா பருத்தி போட்டிருக்காங்க அண்ணன். பருத்தியில எவ்வளவு லாபம் கிடைக்குது, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு கேட்கலாம் அண்ணா, சொல்லுங்கண்ணா. 1 ஏக்கர் பருத்தி மேக்ஸிமம் 6 மாசம் பயிர். இதுல வந்து 1 ஏக்கர்னா 80,000 ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கும்.
ஆறு மாசத்துல நீங்க 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. ஆமா, இதுல ஒரு ஏக்கர் மட்டும் எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? இதுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணுங்க. 10,000 ரூபாய் செலவு பண்ணி 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, அப்போ 70,000 ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்குது. இந்த களை விட்டு இதுதான் புள்ளியே தவிர வேற ஒன்றும் இயற்கை முறையில நிறைய முழுமையாவே பண்றாங்க. இயற்கை முறையில பண்றீங்க, அதனால அதிகபட்சமா செலவு கிடையாது. ஆறு மாசத்துக்கு 70,000 ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் இதுல நீங்க எடுக்கலாம். இதுல எடுக்கலாம், ஆறு மாசம் போயிடும். ஆனால் கண்டிப்பா இன்னும் முழுமையா பண்ணதுல இன்னும் லாபம் கிடைக்கிறது வாய்ப்பு. ஏக்கர் கணக்குல நம்ம பண்ணோம்னா அதிகமா கிடைக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு போயிடலாம். மூலிகையில பண்றாங்க இயற்கையில பண்றாங்க சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தோம். இயற்கை மூலிகையில காமிங்கன்னு சொன்னேன், அதுக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் கூட்டு வந்திருக்காங்க. சொல்லுங்கண்ணே. இது வந்து ஜீவாமிர்தம். இது வந்து ஜீவாமிர்தமா இது பேரு? இது வந்து இயற்கை மூலிகை. நெக்ஸ்ட் இது என்னண்ணா? இது வெள்ளையா ஏதோ இருக்கு. வேஸ்ட் டீ கம்போஸ். ம், சரிண்ணா, ஓகேண்ணா. இது ரெண்டுமே ஆனால் இயற்கை தான். இயற்கை தான். இது ஒரு வாரம் தொடர்ச்சியாக கொடுத்தா அதுக்கு அடுத்த வாரம் இதை கொடுக்குறோம். ஆ, சரிண்ணா. வெஞ்சிரி மூலயமா நான் கொடுத்துருவோம். ஆ, ம், சரி. நெக்ஸ்ட் ஏதோ காமிக்கிறாங்க, வாங்க அங்கே போகலாம். காமிங்கண்ணா. இதான் வெஞ்சிரி. இதில் இந்த டேங்கில் நம்ம இதை ஊற்றி விட்டா எல்லா பக்கமும் பைப் மூலயமா போயிடும். தண்ணி பாய்க்கிறப்பமே தானாக போயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணதில் தண்ணி பாய்க்கிறப்பமே தண்ணியோட மிக்ஸ் ஆகி வந்து போயிருமா? இது பேர் வெஞ்சூரியா? ஆ, வெஞ்சூரி. இது வந்து இயற்கை மூலிகை தான், பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் வந்து அவங்களோட இயற்கை விவசாயம் ஃபுல்லத்தையும் வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ அண்ணன் வந்து உங்ககிட்ட சில கருத்துக்கள் வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கண்ணே. எல்லா விவசாயிகளும் இயற்கை முறையில் மாறினா நம்மளுக்கு நஞ்சில்லா உணவு கிடைக்கும், சில நோய்கள் வந்து தவிர்க்கலாம். சிறு வயசுல இப்போ கண் பார்வை இல்லாமல் முடி வெள்ளையாகிறது, இந்த மாதிரி நிறைய நோய்கள் வர்றதை தவிர்க்கலாம். முழுமையாக இயற்கைக்கு மாறுங்க. ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முழுமையாக மாறினா எனக்கு கூட பார்த்தீங்கன்னா வெள்ள முடியெல்லாம் இருக்குது, எல்லாம் இதுதான் ப்ராப்ளம். ஆனால் அண்ணன் செஞ்ச எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுருந்தேன், எனக்கு வெள்ள முடி வந்திருக்காது. ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். சரி, இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய். பாய் சொல்கிறேன். பாய்.